எம்பெருமானுடைய பெருமை குறையுமா? ஆக வைஷ்ணவானாம் யதா சம்புகு என்று அவன் சுத்த வைஷ்ணவனான் அப்படின்னாலே ருத்ரனுக்கு உதவி பண்ண வேண்டும் என்பதற்காக அவன் அம்பின் முனியிலிருந்து திரிபுராத சம்ஹாரத்துக்கு உதவினார் எம்பெருமான். ஆகினால அவர் ருத்ரனுடைய கருவியாக ஆக மாட்டார் எப்படியும். அதே மாதிரி எம்பெருமானுடைய திருவடியில அதை பாதுகாக்கும் தன்மையுடைய பதவியானது எம்பெருமானுக்கு பரிச்சதமாக, அதாவது எழுபடி சாமான் போன்று ஆகாது, அது எம்பெருமானுக்கு சமமானது என்று தெரிகிறது. அதோடு ஸ்ரீ வைஷ்ணவர் சந்தியாவந்தனம் பண்ண உடனே ஆதார சக்தி தர்ப்பணம் என்று ஒரு தர்ப்பணம் பண்ண வேண்டும். அதுல 90 தர்ப்பணம் வருது, அது வேகமா பண்ணி முடிச்சு விடலாம். அந்த இடத்துல ஆதார சக்தியிலிருந்து ஆரம்பித்து இரண்டு எம்பெருமான் வரையில் அளவாக உள்ள அனைத்திற்கும் இதிலே தர்ப்பணம் பண்ணுறோம் அப்படி சொல்லுகின்ற காலத்துல இந்த பாதுகைய தனித்தன்மையா கொடுத்து தனியாக சொல்லப்பட்டிருக்கிறதே ஒழிய அதுல இந்த பரிசுதத்திலேயோ பரிஜனத்திலேயோ எதுலையும் சேர்க்கல. அந்த தர்ப்பணம் பண்ணுகிறபோது சர்வேபியக பகவத் பரிஜனேபியோ நமஹா அப்படின்னு பரிஜனேபிய சர்ப்பயாமின்னு அதுக்கு தர்ப்பணம் பண்ணுகிறோம். அப்புறம் பகவத் பாதுகாபியா நமஹா அப்படின்னு தனியாக சொல்லுகிறோம். பிறகு சர்வேபியா பகவத் பரிச்சதேபியோ நமஹா என்று தனியாக சொல்லுகிறோம். ஆக ஆதார சக்தியில பரிஜனம் வேறு, பரிச்சதம் வேறு, பாதுகை வேறு என்று தனித்தனியாக காட்டுகின்றபடியினாலே பாரதியானது எம்பெருமானுடைய பரிச்சதத்துல எழுபடி சாமான்கள் ஒன்றாக அது ஒரு நாளும் ஆகாது என்று நன்றாக நமக்கு விளங்குகிறது. ஆகவே பாதுகை பரிச்சதம் அல்ல. எனவே அவளை சிம்மாசனத்திலே அமர்த்தி பாதுகா பட்டாபிஷேகம் பண்ணி அவளுக்கு அதிகாரத்தை கொடுத்தது நியாயம்தான். பரிசுதத்துக்கு எப்படி அதிகாரம் கொடுத்தார் என்று கேள்விக்கு இங்கே இடமே இல்லை என்று இத்துடன் விளக்கம் கொடுக்கிறார் சுவாமி தேசிகம். புருஷார்த்த சதுஷ்டய அர்ச்சினீனாம் பரிஷத்தே மகிதாபசிஷ்டமுச்சை கிரய விக்கிரய வக்கணம் பிரஜானாம் அபவத் காஞ்சன பாதுகே பிரதானி. ஸ்லோகம் 175. புருஷார்த்த சதுஷ்டய அர்ச்சினீனாம் பரிஷத்தே மகிதாவசிஷ்டமுச்சை கிரய விக்கிரய வர்த்தனம் பிரஜானாம் அபவத் காஞ்சன பாதுகே சதானி. பாதுகை சிம்மாசனத்தை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு நாட்டினுடைய யோகக்ஷேமங்களை கவனிப்பதற்காக அவ்வப்பொழுது கூட்டம் கூட்டுவார்கள். மந்திரிமார்களுடைய கூட்டம் கூடும். அதுல வசிஷ்டர் வாமதேவர் போன்ற மகர்ஷிகளும் கலந்து கொள்வார்கள். அங்கு போய் நாட்டு மக்கள் எல்லாம் அந்தந்த நாட்டுக்கு அந்தந்த கிராமத்திற்கு தேவையானவற்றை விண்ணப்பித்தால் அவர்கள் அதை ஏற்று உறவிட்டு அதை செய்யும்படி செய்வார்கள். இப்படியாக நடந்து கொண்டிருந்தது. அந்த சமயத்தில் புருஷார்த்த சதுஷ்டயமும் கிடைக்குமா? தர்ம அர்த்த காம மோட்சம் அறம்பொருள் இன்பம் வீடு சொல்லுவிடமே எல்லாமே அங்கு கிடைக்கும் என்கிறார். எப்பேற்ற பரிசுத்தது வசிஷ்டர் போன்றவர்களெல்லாம் சேர்ந்திருக்கும்படியான மந்திரி பரிசு மந்திரிகளுடைய சபை மந்திரி கூட்டம் அது அவ்வப்பொழுது நடைபெறும். அந்த இடத்துல எல்லாரும் வந்து இஷ்டமான பயனை பெறுகிறார்கள். ஆக அவர்களெல்லாம் எப்படி அது எப்படி இருக்குன்னு கேட்டோம்னா அது ஒரு பட்டணம் மாதிரி இருக்குங்கிறார். கிராமத்தில் இருக்கிற ஜனங்கள் தங்களுடைய பண்டங்களை பட்டணத்திலே போய் கடையிலே கொடுத்து இன்னொரு சாமானை வாங்கிக் கொள்வார்கள். அதாவது கிரய விக்கிரய பத்தனம். கிரயம்னா விற்கிறது, விக்கிரயம் வாங்கிறது. இப்படி கொடுக்கல் வாங்கல் நடக்கிறாவிட அது மாதிரி கொடுக்கல் வாங்கல் என்ன நடக்கிறது இங்க அப்படின்னு கேட்டமானாக்க இந்த பாதுகையினுடைய பரிசத்தில் வந்து அவர்களெல்லாம் விண்ணப்பித்து சேவித்தால் பாதுகா பிரணாமம் பண்ணுகிறார்களோ பாதுகா பிரணாமமாகிற பொருளை கொடுத்துவிட்டு அவர்கள் திரும்ப இந்த அறம்பொருள் இன்பம் வீடுன்னு சொல்லக்கூடியதான புருஷார்த்த சதுஷ்டயத்தையும் 4 புருஷார்த்தங்களையும்
அவர்கள் பெறுகிறார்கள். ஆகையினால அந்த பாதுகையினுடைய பரிசத்தை ஒரு பட்டணம் மாதிரி சொல்லலாம். பட்டணத்துல போனா கஷ்டப்பட வேண்டிய தேவையில்லை. ஒரு சாமானையோ பணத்தையோ கொடுத்தோம்னா சுலபமாக எந்த சாமானையும் பெறலாம். அதுபோல இந்த பரிசத்தில் வரக்கூடியவர்கள் வந்து பாதுகையை பிரணாமம் பண்ணினாரிடையாகில் அவர்கள் விரும்புகின்ற அறம்பொருள் இன்பம் வீடு என்று சொல்லக்கூடியதான புருஷார்த்தங்களிலே நான்கும் வேண்டுமானாலும் சரி, ஏதாவது ஒன்று வேண்டுமானாலும் சரி, அதெல்லாம் அங்கே கிடைக்கும். ஆக பாதுகா பிரணாமமாக பொருளை கொடுத்து புருஷார்த்தங்களை பெறுகின்றபடியினாலே பண்டங்களை கொடுத்து பண்ட மாற்று முதல் தன்னுடைய பண்டங்களை கொடுத்து வேறு பண்டம் பெறுவது போல அது பட்டணம் எப்படி ஆகுமோ அதே மாதிரி பாதுகையினுடைய பரிஷத்தும் பாதுகையினுடைய மந்திரி சபை கூட்டமும் எப்படியா இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா ஒரு பட்டணம் போல இருக்கு என்று உத்ரேசிக்கிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்தில். ஆச்சாரியர்களும் அவர்கள் தங்கள் தன்னுடைய பூர்வாச்சாரிகளிடத்திலிருந்து என்ன தத்துவங்களை ரகசியார்த்தங்களை எல்லாவற்றையும் கேட்டு தான் அவர்களுக்கு வாங்கி சிஷ்யர்களுக்கு கொடுப்பது இதனாலே சூச்சிப்பிக்கப்பட்டதாக ஆகிறது. மனுஷ்யத்துவ மனுஜத்துவ திரோஹிதே நசக்கியேன் வபுஷைகேன விரோதினாம் நிராசேன் அபஜத் பரதாதிபேதமீசாம் ஸ்வயம் ஆராதயித்தும் பதாவனித்வாம். ஸ்லோகம் 176. மனுஜத்துவ திரோஹிதேன சக்கியே வபுஷா ஏகேன விரோதினாம் நிராசேன் அபஜத் பரதாதிபேதம் ஈசாம் ஸ்வயம் ஆராதயித்தும் பதாவனித்வாம். இந்த இடத்துல முன் ஸ்லோகத்தில் பகவானுக்கு சமமாக பாதுகை என்று சொன்னார்கள். அதாவது பகவான் எப்படி பலங்களை கொடுக்கிறாரோ அதே மாதிரி பாதுகையும் நான்கு வித புருஷார்த்தங்களையும் கொடுக்கிறது என்று சொல்லி பகவத் சாமியம் பாதுகைக்கு சொல்லப்பட்டது. இப்பொழுது பாதுகைக்கு பகவானுடைய உயர்வு பேசப்படுகிறது இந்த ஸ்லோகத்தில். பெருமாள் எதற்காக அவதரித்தார் அப்படின்னு கேட்டால், பவித்ரானாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்மசம்சாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே என்று அவர் பிரதிஜை பண்ணிபடி சாதுக்களை சம்ரக்ஷணம் பண்ணுவதற்காக அவதாரம். அது எப்பொழுது நடக்கும்? தீயவர்களை களைந்தால் தான் நடக்கும். ஆக தீயவர்களை களைந்து நல்லவர்களை காப்பது அவனுடைய கொள்கையாக இருந்தது. அதற்காகத்தான் இந்த ராமாவதாரமும் ஏற்பட்டது. சரி, இந்த ராமாவதாரம் ஏற்பட்டது அதில் எம்பெருமான் எப்படி அவதரித்தார் அப்படின்னுட்டா, பெருமாளே ராமன் பரதன் லக்ஷ்மணன் சத்ருகன் என்று நான்கு விதமான உருவத்தை எடுத்தார். ஆக பெருமாளே தான் நான்கு உருவம் எடுத்தார். சில புராணங்களில் என்ன ஆதிசேஷன் அனந்தி லட்சுமணனாகவும் தங்க சக்கரங்கள் பரதசத்ருகனாகவும் அவதரித்தார்கள் என்று பேசப்படும். ஆனால் அம்மாதிரி இல்லாமல் வால்மீகத்தில் எம்பெருமானே நான்கு விதமான ரூபத்தை எடுத்தார். ஒருவரே நான்கு வேடம் பூண்டார். அது வால்மீகத்தில் பார்ப்போமே. அகிலம் கௌசல்யா ஜனயத் கிராமம் சர்வலட்சண சம்மிதம் விஷ்ணோரர்த்தம் மகாபாகம் புத்திரம் ஐஸ்வாக வர்தனம். ராமாவதாரத்தில் சொல்லச்ச கௌசல்யானவர் எல்லா லட்சணமும் பொருந்திய இக்ஷ்வாகு வம்சத்தை மேல்மேலும் வளர்க்கக்கூடியதான மகா பெரும் பாக்கியத்தை பெற்ற புத்திரனை பெற்றார். அந்த புத்திரன் எப்பேற்பட்டவன்? விஷ்ணோகம் அர்த்தம் சொன்னான். அர்த்தம்னா விஷ்ணுவுக்கு பாதியா இருக்கும்படியான புத்திரனை பெற்றாள். அர்த்தம் என்று சொன்னால் இது திதியை அர்த்தம் நபும்சலிங்கம் சொன்னால் சிறிபாதின்னு அர்த்தம். இது அர்த்தம் அப்படின்னு ராமனையும் சொல்லுது. அப்படினாலே அர்த்தம்ங்கிறது இங்கே இரண்டாவது வேற்றுமை, இது புல்லிங்கம். அதனால் இதுக்கு என்ன அர்த்தம்? சரி பாதின்னு அர்த்தம் இல்லை. விஷ்ணு அர்த்தம்னாக்க பாதிக்கு கொஞ்சம் குறைச்சலாகவே இருக்கும். ஆனால் பாதிக்கு கொஞ்சம் குறைச்சலான அம்சத்தை தன்னுடைய அம்சத்தை கொண்டு ராமனாக அவதரித்தார். அப்புறம்
भरतोनामकैकेय्यां यज्ञे सत्यपराक्रमः साक्षात् विष्णुश्चतुर्भागः सर्वैः समुचितो गुणैः. भरतन என்ன பண்ணா, கைகேயன் இடத்துல அவதரித்தான். அவன் சத்திய பராக்கிரம், உண்மையான பராக்கிரம் உடையவன். அவன் விஷ்ணுவனுடைய சதுர்பாக நான்காவது பாகமாக நாலு ஒரு பாகமாக அவதரித்தான் என்று பகவானுடைய நாலில் ஒரு பாகம் பரதன் என்று சொன்னார் வால்மீகி. பிறகு அசலக்ஷ்மண சத்ருக்னௌ சுமித்ராஜன எத் சுதோ வீரௌ சர்வாஸ்திர குசலோ விஷ்ணோ அர்த்த சமன்விதௌ என்றார். இந்த இடத்துல நல்ல வீரர்கள், எல்லா சாஸ்திரங்களையும் அன்பு கற்றவர்கள், என்ன அப்பேற்பட்ட சத்ருகனும் சத்ருகனும் லட்சுமணனும் அவதரித்தார்கள். ஆறு இடத்துல சுமித்திரையின் இடத்துல அவர்கள் எப்பேற்பட்டவர்கள் அப்படின்னு கேட்டால், விஷ்ணோகோ அர்த்த சமன்விதோன்னு சொன்னார். இங்கே அர்த்தங்கிறதுனா செழிப்பாதுன்னு அர்த்தம் இல்லை, கொஞ்சம் மென்ன பண்ணா குறைச்சல்னு அர்த்தம். ஆக விஷ்ணுவனிடத்திலிருந்தே இவர்களெல்லாம் பிறந்தார்கள் அப்படின்னு நம்ம தெரியுது. அதுலேயே வியாக்கியானத்தில் சொல்லுகின்ற காலத்தில் விஷ்ணுவை சொன்னாக்க இந்த இடத்துல பிரணவத்துக்குன்னு அர்த்தம். பிரணவத்துக்கு ஒரு பிரணவத்தினுடைய பாதியாக பிறந்தார்கள் அர்த்தம். பிரணவத்தில் ஆ ஊமு என்று மூன்று எழுத்து இருக்கிறது. அதில் பாதி அகார உகாரம், ஓங்கிறது ஆ ஊன் மாறுகின்றபடினாலே ஓங்கிற பாதி ஆச்சு. அந்த பாதிக்கு லட்சுமண சத்துருக்கள், அதாவது அகாரத்திலிருந்து லட்சுமணனும் உகாரத்திலிருந்து சத்ருகனும் அவதரித்தான். பிறகு மகாரம் இருக்கேன், அதிலிருந்து பரதன் அவதரித்தான். அப்புறம் பிரணயத்தில் இம்முன்னு சொல்கிற காலத்தில் மேலே ஒரு அர்த்த மாத்திரா ஒலி இருக்கும், அது ராமன் என்று பேசப்படுகிறது. ஆக ஒரே வஸ்துவனுடைய நாலு பாகமாகத்தான் இவர்கள் அவதரித்தார்கள் என்று நமக்கு கதைகள் இசாசங்கள் பேசுகின்றன. அப்படி பார்க்கும் பொழுது பெருமாள் ஒருவரே தானே அவதரித்தார், எதற்காக அவதரித்தார் அப்படின்னு கேட்டால், ராவண சம்ஹாரத்துக்கு. ராவண சம்ஹாரம் பண்ணுவதற்கு என்னத்திற்கு நாலு ரூபம் எடுக்க வேண்டும்? இது தேசிகனுடைய கேள்வி. பெருமாள் அவதரிக்கின்ற காலத்தில் அப்ராகிருதமான தீபமங்கள விக்கிரகத்தோடு தான் அவதரிக்கிறார். இங்கே ஆத்மானம் மானுஷம் மன்னே ராமன் தசரதாத்மஜம் என்று தன்னை மனிதனாக கொண்டார் பெருமாள். ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, ராவணன் தேவதையினிடத்திலிருந்து பெருமாளிடத்திலிருந்து சாட்சாது தனக்கு வதம் கூடாது என்று வரம் கேட்டிருக்கிறான். ஆகையினால தன்னுடைய தேவத்தன்மையை மறைப்பதற்காக பெருமாள் என்ன பண்ணார், பிராகிருதமான மேனியை கொண்டு அப்ராகிருதமான மேனியை மறைத்துக் கொண்டு ராமனாக காட்சி தருகிறார். ஆக மேலே தெரிவது மனிதத்தன்மை, உள்ளே இருப்பது தேவத்தன்மை. ஆக தேவத்தன்மையை மனிதத்தன்மையினாலே இந்த சரீரத்தினாலே பிராகிருதமான சரீரத்தினாலே மறைத்துக் கொண்டு அவதரித்தார் என்று தெரிகிறது. அப்போ அப்படி அந்த அவதாரத்தை கொண்டு ராமனை வெல்ல முடியுமா முடியாதா? கண்டிப்பாக வெல்ல முடியும். என்ன 14,000 அக்கறையில் ஜனஸ்தானத்தில் ராமன் ஒருவனே வெல்லவில்லையா? அது மாதிரி அவரால் வெல்ல முடியும். அப்படி இருக்கும் பொழுதும் எம்பெருமான் ராமனாக ஒருவனாக அவதரிக்காமல் ராமன் பரதன் லட்சுமணன் சத்ருகன் என்று நான்கு பேர்களாக எதற்காக அவதரித்தார்கள் என்பது முக்கியமான கேள்வி. அதற்கு விடை சாய்கிறார் சுவாமி தேசிகன். பெருமாளுக்கு தன்னுடைய பாதையை ஆராதிக்க வேண்டும் என்று ஆசை, புரிஞ்சுதா? அதற்காக நாலு பேராக அவதரித்தார் நான். ஏனென்றால் ராமன் தானே தன்னுடைய பாதையை நேராக ஆராதிப்பு என்பது முடியாத காரியம், அதற்கு மறைமுகமாக ஆராதிக்க வேண்டும். அதற்காக தம்பிகள் மாறி பரதன் சத்ருகன் லட்சுமணன் இவர்களை பிறப்பித்து அவர்கள் மூலமாக, அதாவது தானே வேறொரு உருவ கொண்டு பாதுகையை ஆராதித்தார். எப்படி இந்த சிம்மாசனத்தில் எழுந்துள்ள பெண்ணி பாதுகைக்கு பரதன் வெண்கொற்ற கொடையை பிடித்தான், சத்ருகுணன் வெண்சாமரம் போட்டான். இது இளைபெருமாள் லட்சுமணன் அவர் புஷ்பகுமானத்தில் ராவணவதம் ஆகி 75 கிராமத்தில் வந்து இறங்குற இடத்துல பரதன் பாதுகையை போய் சமர்ப்பிக்கிறான். சமர்ப்பிச்ச இளையபெருமாள் அப்பொழுது பாதுகை ராணிங்கிற ஒரு அரசு பதவியில் இருந்திருக்க அப்படினால அவளை தானும் சேவித்தார் அப்படிங்கிறது. ஆகினால ஆக தான் வேறு மூன்று உருவ கொண்டு பாதுகையை ஆராதிப்பதற்காகவே நால்வராக அவதரித்தார்கள்
என்று இதிலிருந்து தெரிகிறது. இந்த இடத்துல தனுமபி வந்தே லட்சுமணகா சேடசுபூதகாங்கிறார் ஆச்சாரியர். என்ன அப்படின்னு கேட்டவனா, இளையபெருமாள் ஆறு அப்படின்னு கேட்டா அனந்தாழ்வான் தான். அனந்தாழ்வான் திருநாள்குடையாம் இருந்தால் சிங்காசனவான் என்கிற முறையில பல உருவங்களை எடு உருவங்களை எடுத்துக்கொண்டு எம்பெருமானை ஆராதிக்கிறான் அல்லவா. அப்படி இருக்கிற சமயத்துல அதுல பாதுகையும் ஒரு உருவம் அல்லவா. அந்த பாதுகையாக தோன்றின அந்த பாதுகையை இப்போ தானே வணங்கினான். ஆறு பாதுகையை வணங்கினாலும் இளையபெருமான், இளையபெருமானும் ஆதிசேந்த அவதாரம், பாதுகையும் ஆதிசேந்த அவதாரம். ஆக என்ன அர்த்தமாச்சு, தன்னையே தான் வணங்கினார் என்று தெரிகிறது என்று வேடிக்கையாக பேசுகிறார்கள். ஆக நால்வரும் மூவருமாக சேர்ந்து என்ன எம்பெருமான் அந்த உருவத்திலே பாதுகையை ஆராதனம் பண்ணார் அப்படின்னு தெரிகிறதுனால என்ன தெரிகிறது அப்படின்னு கேட்டவனாக்க, பாதுகையானது எம்பெருமானுடைய உயர்ந்தது, எம்பெருமானோட உயர்ந்தது என்பது இந்த ஸ்லோகத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடிகிறது என்றார். மகதாங்க கலிங்க வங்க முச்சான் விமதானுரந்திர கவேஷிணா சசைன்யான் ரகுபுங்கவ பாதுகே விஜயேன் பரவஹா சாசனம் உத்வகன் பவத்யாஹாம். ஸ்லோகம் 177. மகதாங்க கலிங்க வங்க முச்சான் விமதான் ரந்திர கவேஷிணஹ சசைன்யான் ரகுபுங்கவ பாதுகே விஜிஜ்யே பரத சாசனம் உத்வகன் பவத்யாஹாம். பரதன் என்ன பண்ணான், பாதுகையா தேவியை அபிஷேகம் பண்ணி அந்த பாதுகாராணியினுடைய உத்தரவை பெற்று அவளுடைய நியமனப்படி நாட்டை ஆண்டான். அப்படி ஆளுகின்ற காலத்தில் அயோத்தியா சாம்ராஜ்யத்தை ராமன் ஆளாதபடியினாலே எப்படியாவது பல பேர் புகுந்து அதை பங்கு போட்டுக் கொள்ளலாம் என்று எண்ணினார்கள் போலும். அரசர்கள் யாராரு அப்படின்ட்டா, மகத நாட்டரசன், அங்க நாட்டரசன், கலிங்க நாட்டரசன், வங்க நாட்டரசன், இவர்களெல்லாம் ரந்திர கவேஷணகா சசைன்யான் படை இரட்டிக்கொண்டு தயாராக இருந்துட்டு இருக்கா. என்ன பார்த்துட்டு இருக்காவா, ரந்திர கவேஷணகம் ராஜ்யத்தை பறிக்க உள்ள புகுதற்கு எப்படி எங்க நுழையலாம் பார்த்துட்டு இருக்கான். அதாவது அயோத்தியா சாம்ராஜ்யத்தில் இருக்கிறவா ஏமாந்தாக்க அந்த ஏமாறு சமயத்தை பார்த்து உள்ள நுழைஞ்சு உபதிரவம் பண்ணலாம் அப்படின்னு அது சக்க சமயத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் இவர்களெல்லாம். அப்பேற்ற சமயத்தில் பரதன் என்ன பண்ணான் அப்படின்னு கேட்டவனாக்க, ரகுபுங்கவ பாதுகே விஜிஜே பரத சாசனம் உத்வகன் பவத்யாஹாம். பதுகாதேவி, உன்னுடைய உத்தரவை பெற்று உன்னுடைய அனுகிரகத்தினாலே நல்ல வல்லமை பெற்றவனான பரதன் இந்த படையெடுத்து வர வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் நான் அரசர்களெல்லாம் அவர் இருக்குமிடமே சென்று அவர்களெல்லாம் அமுக்கி அடக்கி ஒழித்து விட்டு வந்தான். ஆகையினால பாதுக உன்னுடைய பெருமையானது உன்னுடைய ஆற்றல் சக்தியானது பரதனுக்கு எவ்வளோ தெம்பாக இருந்தது. பரதனுக்கு நல்ல ஆற்றலையும் உன்னுடைய சக்தியையும் கொடுத்து நாட்டெல்லாம் பாதுகாக்க முடியாத நீ பண்ணினாய் போலும் என்று பேசுகிறார் இந்திர சுருத்திரத்தில். ஆக எதிரிகளை வீழ்த்துவதற்கு பாதுகாதேவி பரதனுக்கு நல்ல உதவியாக இருந்து தானும் இந்த காரியத்தை செய்தாள் என்று தெரிகிறது. இதுபோல பாதுகாசலத்தை நம்மாழ்வார் இருக்கார, நம்மாழ்வார் அவரும் பாதுகாதான. ஆகினால அவர் என்ன பண்ணார், பல
சில மதங்கள் எல்லாம் கண்டித்து ஸ்ரீவிஷ்ணுவ மதத்தை ஸ்தாபித்தவர். அதை ஆழ்வாரே இலங்கித்திட்ட புராணத்தீரும் சமணரும் சாக்கியரும் மலிந்து வாது செய்வீர்களும் மற்றும் நம் தெய்வமுமாகி நின்றான் என்று. லைங்க புராணத்தை ஆதாரமாக கொண்டவர்கள் ஜெயினர் பௌத்தர் இது போன்ற வாதம் செய்யக்கூடிய கௌதமர் தார்க்கிகால் காணாதாள் வாழ்னா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, நீங்கெல்லாம் என்ன பண்றாங்க, உங்களுடைய தெய்வம் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுதான் என் தெய்வம்தான், உன்னிடத்திலாம் அந்தரியாமையாக பூந்து கொண்டிருக்கிறது. எல்லோரும் நாராயணாத்மகர்கள், உங்களையும் ஆட்டி படைப்பவன் நாராயணன். ஆகையினால அந்த மதத்தினர்கள் எல்லோரும் பரமான சக்தியுடைய பரபிரம்மமாக இவன் நாராயணனைத்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டுமே ஒழிய, அவர்கள் ஏற்றுக்கொண்ட அந்தந்த தெய்வங்கள் எல்லாம் நாராயணாத்மகமாய் நாராயணனுக்கு சரீரமாய் அவனுடைய தூண்டுதலுக்கு ஏற்ப காரியங்களை செய்வர்களான அப்படின்னாலே எல்லோரையும் விட நாராயணன் உயர்ந்தவன் என்று பிற மதங்களை கண்டித்து ஸ்ரீவைஷ்ண சித்தாந்தத்தை நிலைநாட்டினார் ஆச்சாரியரான பிரபஞ்சநாதன சந்தான கூடஸ்தரான நம்மாழ்வார். அதற்கு பிறகு அவர் யோகத்தில் நாதன்களுக்கு பிரத்யட்சமாகி அவர்களுக்கு எல்லா கிரந்தங்களையும் உபதேசம் பண்ணினார். அதன் மூலமாக நாதமுனிகள் நியாயதத்துவம் அறிய பல கிரந்தங்களை இயற்றி பிற்காலத்தில் ஏற்பட்ட பிற மதத்தினரெல்லாம் கண்டித்தார் அப்படிங்கிற விஷயமும் இந்த ஸ்லோகத்தில் நமக்கு அறியக்கூடியதாக தோன்றுகிறது. ஸ்லோகம் 178. அநிதரவகனீயம் மந்திரி முக்கியதாதது பொய் விநிஹிதமாசீது சூரியவம்சாதிராஜ்யம் ரகுபதி பதரட்சே ரத்னபீஷே ததானீம் சியமிவ ததுருஷுத்வாம் சாதரம் லோகபாலாஹ. அநிதரவகனீயம் மந்திரி முக்கியைஹி யதாதது பொய் விநிஹிதமாசீது சூரியவம்சாதிராஜ்யம் ரகுபதி பதரட்சே ரத்னபீஷே ததானீம் சியமிவ ததுருஷுத்வாம் சாதரம் லோகபாலாஹ. பாதுகா தேவி, நீ எப்பேற்பட்ட ராஜ்யத்தை ஆண்டாய் தெரியுமா? அநிதரவகனீயம் சூரிய வம்சாதி ராஜ்யம், சூரிய வம்சத்தவர்கள் மனு முதற்கொண்டு தசரதர் வரை ஆண்ட ராஜ்யம் அது. அந்த நாட்டை பிறர் யாரும் ஆள முடியாது. அநிதர வகனீயம், பிறரலாலே அதை ஏற்று ஆள்வது என்பது மிக கடினம். அவ்வளவு பரந்த ராஜ்யம், அப்பேற்ப ராஜ்யத்தை மந்திரி முக்கியதாதது வசித்தர் முதலானோர் சுமந்திர முதலான அமைச்சர்கள் எல்லோரும் சேர்ந்து உன்னை சிம்பாசனத்திலே அமர்த்தி பட்டாபிஷேகம் செய்து அந்த சூர்வம்ச ஆதிராஜ்யத்தை பரந்த ராஜ்யத்தை உன்னை ஆளும் பிடிச்சார்கள். ஆக அதன் பொறுப்பை உன்னிடம் ஒப்படைத்தார்கள். ரகுபதி பதரட்சே ரத்னபீஷே ததானீம். அப்போ சிம்மாசனத்தில் பரம்பரையாக ரகுவம்சத்திற்குரியதான சிம்மாசனத்தில் உன்னை எழுந்துள்ள பண்ணி பட்டாபிஷேகம் செய்யத்த பொழுது நீ எப்படி இருந்தாய் அப்படின்னு கேட்டவனா, சிறிய மிக ஜோதிஷ்வாம் சாதாரம் லோகபாலாக, இந்த ராஜ்யலட்சுமியே இப்போது மகாலட்சுமியாக காட்சி அளிக்கிறார் தெரிஞ்சுதான் அந்த சிம்மாசனத்தில். எப்படின்னு கேட்டா, லோகபாலர்கள்லாம் உனக்கு பட்டாபிஷேகம் ஆன உடனே எல்லோரும் வந்து சேவிக்கிறார்கள். லோகபாலர்லாம் ஆறு இந்திரோ வன்னி திருபதி நைருதோ வருணோ மருது குபேரை சொற்பதேகா என்று 8 திக்பாலர்கள்
இந்திரன், அக்னி, யமன், நிருதி, வருணன், மருத்து, வாயு, குபேரன், ருத்ரன், இப்படி சொல்லக்கூடியதான எட்டு வகையான திப்பாளர்களும் இப்ப என்ன பண்ற அப்படின்னு கேட்டோம்னா உன்னை சேவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது எப்படி இருக்கு, சிம்மாசனத்துல மகாலட்சுமியை சேவித்தது போல இருக்கு. இவர்களெல்லாம் சிம்மாசனத்துல மகாலட்சுமி எப்படி சேவித்தார்கள் அப்படின்னு கேட்டா, ஒரு காலத்துல துர்வாசருடைய சாபத்தினால இந்திரனுடைய ராஜ்யம் அழிந்தது. திரைலோக்கியாதிபத்தியம், மூன்றுலகம் ஆளும் ஆற்றல் பெற்ற இந்திரனுக்கு மூன்றுலகம் கை நழுவி விட்டது. அப்படி இருந்த காலத்துலதான் பெருமாளை பிரார்த்திட்டேன், அப்போ தேவர்களுக்கெல்லாம் அமிர்தத்தை கடைந்து கொடுத்து அசுரோடு போரிடுவதற்கு வேண்டிய வசதியெல்லாம் பண்ணி கொடுத்தான் எம்பெருமான். அப்பொழுது அமிர்தத்தை எடுப்பதற்காக திருப்பார்களை கடந்தார்கள். கடந்த பொழுது ஒவ்வொரு பொருளாக வந்தது. அப்பொழுது மகாலட்சுமி அதில் தோன்றினாள். அப்படி தோன்றிய மகாலட்சுமியை பத்ர வீடு அழகான பீடத்தில், மங்களமயமான பீடத்திலே அமர்த்தி திருமஞ்சனம் திரு அபிஷேகம் பண்ணார்கள், திருமஞ்சனம் பண்ணினார்கள். யாரை கொண்டு அப்படின்னா, அந்த திக்கஜங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதுலெல்லாம் குடத்தில் பாலை ஏந்தி மகாலட்சுமிக்கு திருமஞ்சனம் பண்ணினார்கள். அப்பொழுது இந்திரன் மலையாள திக்பாளர்களெல்லாம் மகாலட்சுமியை சேவித்து ஆனந்தம் அடைந்தார்கள். அதுபோல இப்பொழுதும் பாதுகாதேவியை அந்த சூரியவம்சத்துக்குரிய சிம்மாசனத்தில் சேவித்து திக்பாளர்களெல்லாம் சந்தோஷமடைகிறார்கள். ஆக எல்லோரும் சந்தோஷப்பட முடியாத நிலையில நீ சிம்மாசனத்திலே அமர்ந்து ராஜ்யத்தை ஆளுகின்றாய் என்று சாதித்தபடி சுவாமி தேசிகன். பரிஹிருத தண்டகாத்வகமனம் பதரட்சிணி தது பரிணத விஸ்வசம் பதுதயம் யுவயோர்ஜிதயம் ரகுபதி ரத்னபீடம் அதிருஷ்யததாயுததே யபகத வைரி பூபநிலயம் வசுதாவலயம் பரிஹிருத தண்டகாத்வகமனம் பதரட்சிணி தது பரிணத விஸ்வ சம்பதுதயம் யுவயோர்த்விதயம் ரகுபதி ரத்னபீடம் அதிரிஷ்யததா விததே வியபகத வைரி பூபநிலயம் வசுதாதவம் வசுதாலயம் வசுதாவலயம். இந்த ஸ்லோகத்தில் இந்த பத்ததியில அதுவாறு அதிகார பரிகிரக பத்ததி இது இல்லையா, இந்த பத்ததியில அடுத்த ஸ்லோகத்தோட முடிக்கிறார். அதில் முதல் ஸ்லோகத்தில் இந்த பத்ததியில என்ன சொன்னோம் என்பதை சுருக்கமாக எடுத்து காட்டுகிறார் சுவாமி தேசிகன். முதல்ல ராமனோடு தண்டகாவனத்திற்கு பாதிக்க போகல, வாண்டான்னு நாட்டுக்கே திரும்பி வந்துடுச்சு, அயோத்திக்கு திரும்பி வந்தது. வந்த பிற்பாடு சிம்மாசனத்திலே அமர்ந்தது. அதற்கு பிறகு லோகங்களெல்லாம் நன்றாக ஆண்டதுனால லோகங்களெல்லாம் நல்லாட்சேமாக வாழ்ந்தது. சத்ரு ராஜாக்களெல்லாம் ஒழிக்கப்பட்டு அவர்கள் இருந்த தெரியாமல் ஆயிற்று. இப்படியாக வர்ணித்த விஷயங்களை இங்கே சுருக்கி சாதிக்கிறார். பரிகிருத தண்டக அத்வகமனம் பதரட்சிணி தது. பதரட்சிணி எம்பெருமானுடைய திருடுகளை பாதுகாக்கின்ற பாதுகைகளே, நீ என்ன பண்ண, தண்டகாத்வகமனம் பரிகிருத தண்டகாத்வகமனம். தண்டக வனத்திற்கு ராமன் நுழைகின்ற காலத்தில் கூட நீ ஒத்தாசையாக போக வேண்டியிருக்க, அப்படி போகாமல் அதை ஒதுக்கிவிட்டு நீ வந்து சேர்ந்தாய். ஏன் அப்படின்னா அந்த காரணத்தை பதரட்சிணிங்கிற சொல்வழியே காட்டுகிறார் சுவாமி. பதம்னா எம்பெருமானுடைய திருவடி, அதே ரட்சணை பாதுகாக்கிறதுன்னு ஒரு அர்த்தம். பதம்னா ஸ்தானம் இடம்னு அர்த்தம். அயோத்தியை போன்ற
உயர்ந்த இடம் புரிஞ்சுதா, அதை பாதுகாக்கிறது. அதனால அயோத்தியை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக நீ தண்டகாரண்யத்துக்குள்ள நுழையாமல் திரும்பி வந்து விட்டாய். உன்னுடைய ஆட்சி காலத்துல எப்படி இருந்தது உலகம் அப்படின்னு கேட்டா, பரிணத விஸ்வசம்பதுதயம் இவையோர்ஜிதயம். பாதிகனுடைய ஜிதயம்னா ரெட்டைகள், அந்த பாதிகனுடைய ரெட்டை அதாவது ரெண்டு பாதிகையும் எப்படி ஆச்சு அப்படின்னு கேட்டா, பரிணத விஸ்வசம்பதுதயம். உலகத்துல எல்லோரும் க்ஷேமமாக வாழ ஆரம்பித்தார்கள் பாதிகனுடைய ஆட்சியில. ஆக நல்ல பலம் கிடைச்சது, பக்குவமான நிலை, அதாவது ஆட்சியினுடைய பக்குவமான பலம் லோகத்தில் எல்லாரும் க்ஷேமமாக வாழ்வது. அப்பேற்பட்ட எல்லோருக்கும் ஐஸ்வர்யம் விருத்தியடைஞ்சு எல்லோரும் க்ஷேமமாக வாழ்ந்தார்கள். ரகுபதி ரத்ன பீடம் அதிருஷ்ய ததா இததே. இவ்வளவு நீ எப்படி பண்ண அப்படின்னு கேட்டோம்னா, ரகுகுலத்தை சேர்ந்த சிம்மாசனத்துல நீ ஏறி அமர்ந்து இந்த காரியத்தெல்லாம் நீ செய்திருக்கிறாய். நீ செய்ததுனால இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டனா, அயோத்தியில ஒரு வைரிகள் கூட சத்ரு ராஜாக்களே கிடையாது. யபகத வைரி பூப நிலையம் வசுதாவலயம். வசுதாவலயம் பூமண்டலம், பூமண்டலம் முழுக்கலும் அயோத்தியா சாம்ராஜ்யத்துக்கு எதிரியான ஒரு அரசர்கள் கூட கிடையாது. அங்க சொல்லச்ச அரசர்கள் கிடையாதுன்னு சொல்லாமல் பூப நிலையம்ங்கிற அரசர்கள் வாழும் இடம், அவரவர்கள் வாழ்ந்த இடத்தையே மாற்றி கொடுத்து பாதுகா சாம்ராஜ்யம் தெரிஞ்சுதா, அவருக்கு மறுபடியும் வாழ்வதற்கே இடம் கிடையாது. இப்படியாக எல்லோரையும் மிரட்டி அயோத்தியில எல்லோரும் க்ஷேமமாக இருக்கும்படியாக பாதுகையே நீ பண்ணினாய் என்று சுவாமி தேசிகம் சொன்ன விருத்தாந்தங்களை சுருக்கி காட்டியபடி இந்த ஸ்லோகத்தில். பிராப்தோதயா ததானின் கிமபி தமஸ்தன்னிராகரோத்பவதி தனுரிவ மனுகுலஜனுஷாம் பிரசவத்ரீரத்ன பாதுகே சவிதுஹு. ஸ்லோகம் 180. பிராப்தோதயா ததானின் கிமபி தமஹ தன் நிராகரோத்பவதி தனுரிய மனுகுலஜனுஷாம் பிரசவித்ரி ரத்ன பாதுகே சவிதுஹு. பிராப்தோதயா ததானிம் கிமபி தமஹா நிராகரோத்பவதி. ஏ பாதுகா தேவியே, பவதி நீ என்ன பண்ண, தது தமஹா நிராகரோ, அந்த இருட்டையெல்லாம் போக்கின. இருட்டுனா அயோத்தி மக்கள் எல்லோரும் ஆறு ஆளப்போகிறார்கள், நாட்டிலே அராஜகம் இருந்தாடுமே என்று பயந்து கொண்டிருந்த காலத்தில் அவர்களுடைய கலக்கத்தெல்லாம் போக்கினார். அந்த கலக்கமாகற தமசு இருட்டு இருக்க அதே நீ போக்கினார். எப்போ பிராப்தோதயாததானின் சிம்மாசனத்தில் ஏறி நீ காட்சி அளித்த உடனே, ராஜ்ய அதிகாரத்தை நீ சீகரித்த உடனே, எல்லாம் உதயமான உடனே எப்படியானால் இருளெல்லாம் போகின்றதோ அதுபோல நீயும் சிம்மாசனம் ஏறியதும் என்ன ஆயிற்று, மக்களுடைய துக்கங்கள் எல்லாம் பறந்தது. தனுரிவ மனுகுல ஜனுஷாம் பிரசவித்ரி ரத்ன பாதுகே சவிதுகு. இது சூரிய வம்சம். சூரிய வம்சத்துல சூரியனுக்கு புத்திரனாக மனு அவதரித்தார். அந்த மனுகுல ஜனுஷாம் தனுரிவ, மனுகுலத்திலேயே தோன்றியவர்கள் மக்கள், அவர்களுடைய தனு சரீரம் போன்று பிரசவித்ரி, அவர்களுக்கெல்லாம் மூல காரணமாக நீ இருந்தார். அதாவது சிம்மாசனத்துல பாதுக வீச்சிருக்கிறது, அது எப்படி இருக்குன்னு கேட்டாக்க, உதய பர்வதத்தில் சூரிய உதய பர்வதம் கிழக்கே இருக்கமையான பர்வதம், அந்த உதயாசனத்தில் சூரிய மண்டலம் தோன்றினால் எப்படி இருக்குமோ அதுபோல சிம்மாசனத்தில் சூரியோதயம் போல பிரகாசிக்கின்றாய் நீ. உதய பர்வதத்தில் தோன்றிய சூரியன் எப்படி இருந்தால் உலகத்தில் உள்ள இருளை எல்லாவற்றையும் போக்குகிறானோ, அதே போன்று சிம்மாசனத்திலே தோன்றிய இந்த பாதுகையானது மக்களுடைய இருளை என்றால் மக்களுடைய மனதில் இருக்கும்படியான துக்கத்தை எல்லாம் போக்கி எல்லோருக்கும் செல்வத்தை நல்கியது. தசரதம்
மனுவை போல அழகாக ஆண்டான். மனுவின் பிதாவான சூரியன் இருக்கானே, அவனே ஒருவேளை பாதுகையாக தோன்றினானோ என்று சொல்லும்படி பாதுகாதேவி நன்கு ஆண்டான். ஆக இந்த பதவியில அதிகாரத்தை ஏற்று பாதுகையானது உதய பருவத்தில் சூரியன் பிரகாசிப்பது போன்று எல்லா காரியங்களையும் ஒழுங்காக செய்து நாட்டினுடைய நாட்டை வளமிக்கதாக ஆக்கி இவ்வளவு அழகாக பிரகாசிக்கிறார் என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் அனுதேசித்தபடி. ஸ்லோகம் 181. பாதுகே எஸ்யாக விதாஸ்யன் அபிஷேசனம் ஆபிஷேஜனிகம் பாண்டம் சக்கரே ராம பிரதட்சிணம். இது அபிஷேக பத்தி. சாதாரணமாக ராஜாக்கள் பட்டாபிஷேகம் ஆகி சிம்மாசனத்திலே அமர்ந்து அதற்கு பிறகு ராஜ்யபாரம் பண்ணி மக்களுக்கு க்ஷேமத்தெல்லாம் பண்ணுகிறார்கள் என்று சொல்லுவது வழக்கம். ஆனால் இங்கு சுவாமி தேசிகன் பாதுகா பட்டாபிஷேகத்தை முன்பு சொல்லாமல் பாதுகை செய்த காரியங்களையெல்லாம் முன்பு வர்ணித்தார். பட்டாபிஷேகத்தை முன்னாடியே சொல்ல வேண்டியிருக்க பின்னாடி சாதிக்கிறபடி. ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, பட்டாபிஷேகத்தை விரிவாக நன்கு உரைக்க வேண்டும் என்று திருவள்ளம் போலும், அதுக்காக அதை முன்பதிவில் சேர்க்காமல் தனியாக அபிஷேக பத்ததி என்று பட்டாபிஷேகத்திற்காக ஒரு தனி பத்ததியை சுவாமி தேசிகன் ஆரம்பித்தபடி. பாஹின பாதுகே எஸ்யாக விதாஸ்யன் அபிஷேசனம் மகா பாஹி பாதுகே பாதுகாதேவியே, எங்களை நீ என்னை பாதுகாப்பாயாக என்கிறார். ஏன் கேட்டா, எஸ்யாக விதாஸ்யன் அபிஷேசனம் அபிஷேஜனிகம் பாண்டம் சக்கரே ராம பிரதட்சிணம். ராமன் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டா, காட்டுக்கு போகணும்னு சொன்ன உடனே என்ன பண்ணோம், விறுவிறுன்னு காதலுக்கு போகணும் புறப்பட்டார். புறப்படுற காலத்தில் நடுமண்டபத்துக்கு வந்தார். வந்தால் மறுநாள் பட்டாபிஷேகத்திற்காக எல்லாம் சுத்தமாக வைத்திருக்கிறது. சமுத்திரத்திலிருந்து தீர்த்தங்கள்லாம் தங்கக்கூடத்தில் வச்சிருக்கு, பூர்ண கும்பங்கள்லாம் நிறையா வச்சிருக்கு, அபிஷேகத்துக்கு வேண்டிய சாமான்கள்லாம் நிறையாக நிறைக்கப்பட்டிருக்கிறது, எல்லாம் கோலம் போட்டு எல்லாம் ரொம்ப அழகாக வச்சிருக்கு. அதையெல்லாம் பார்த்தார். அபிஷேகனிகம் பாண்டம், அபிஷேகத்திற்காக வைக்க முடியாத சாமான்கள் என்னென்ன உண்டோ எல்லாத்தையும் ராமன் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டோம்னா, நேர அப்படியே வாயிலுக்கு வராமல் அங்கே சக்கரே ராம பிரதட்சிணம், அந்த சாமான்கள் வச்சிருக்கிறத அது எல்லாத்தையும் அந்த அங்கனத்தை ஒரு பிரதட்சணமாக பண்ணிக்கிட்டு இவர் என்ன பண்ணார், வழியில் வந்தார். ஏன் அப்படி பண்ணார் அப்படின்னு கேட்டார், எஸ்யாக விதாஸ்யன் அபிஷேகனம், எஸ்யாக அபிஷேகனம் விதாஸ்யன். பாதுகாதேவிக்கு பின்னாடி பட்டாபிஷேகம் ஆக போகிறது, அந்த பட்டாபிஷேகத்துக்கு இந்த திரவியங்கள் எல்லாம் பயன்பட போகின்றன. ஆகினால அந்த கௌரவத்தை வச்சு அதை பிரதட்சணமாக வந்தார். அதோடையும் மங்களமான பொருள்கள் எது இருந்தாலும் அதை நாம் பிரதட்சணமாக செல்ல வேண்டும். ஏன் போகிறோம், கோவில் இருந்தால் அதையும் பிரதட்சணமாக மாறி செல்லணும். அரச மரம் இருந்தால் அதை பிரதட்சணமாக செல்ல வேண்டும். அது பெரியவர்கள் இருந்தால் அவர்களை பிரதட்சணமாக தாண்டி போக வேண்டும். ஆக உயர்ந்த வசூகளை பிரதட்சணமாக செல்வது என்பது வழக்கம். தெரிஞ்சா அதை மாதிரி பிரதட்சணமாக போனார். பிரதட்சணமாக போச்சு எப்படி போனார்னா, ஸ்ரீமத் ராமாயணத்தில் பேசுறது அபிஷேகனிகம் பாண்டம் கிருத்வா ராம பிரதட்சிணம் சனிர் ஜகாமச அபேட்சா திருஷ்டின் தத்ரா விசாலயன். அபிஷேகனிகம், அபிஷேகத்திற்காக இருக்க முடியாத சாமான்கள்லாம் இருக்கேன், அதெல்லாம் ராமன் பிரதட்சணமாக போனார்ன்னு. போகச்ச கண்ணால தத்ர அபிஜாலயன், அதுல கண்ணை செலுத்தலையாம், கண்ணால பார்த்தா அது நமக்கு கிடைக்கலையேன்னு ஆசை உண்டாயிடுமா, அதுக்காக கண் அங்கே ஒரு பார்வையை செலுத்தாமலே போனார். போறபோது எப்படி போனார், சனையில் ஜகாமசாபேட்சா, ஏதோ ஒரு கருத்து அது அபிப்பிராயத்தோடு கூட மெல்ல சென்றார் என்று ஸ்ரீமத் ராமாயணத்திலே சொல்லுவார். அந்த மெல்ல சென்றது எதுக்காக அப்படின்னு கேட்டோம்னா, இந்த பதார்த்தங்கள் எல்லாம் பாதுகையினுடைய பட்டாபிஷேகத்துக்கு பயன்பட போகின்றன, அது க்ஷேமமாக நன்றாக பாதுகை
பட்டாபிஷேகம் பூண்டு நாட்டை என்றால் ஆள வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தினால அதை பிரதட்சிணமாக சென்றார் என்று சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்தை. அப்படி பெயர்பட்ட இந்த பாதிரியானது எங்களை காப்பாற்றட்டும் என்பார். மாதவசிய சரண உபதாவனி பிரேட்சிதம் தபிஷேகமீஷது ஆபிஷேகனிக பாண்ட சந்நிகோ எப்பதட்சிணகதி சனைஹியயோ. ஸ்லோகம் 182 அபிஷேக பத்ததி. ராகவசிய சரண உபதாவனி பிரேட்சிதம் தபிஷேகமீஷது ஆபிஷேகனிக பாண்ட சந்நிகோ எப்பதட்சிணகதி சனைஹியயோ. அந்த பிரதட்சிணமா போகச்ச மைய மண்டபத்தில் வைத்திருக்க முடியாத பட்டாபிஷேக சாமான்களை இவர் பிரதட்சிணமாக கௌரவித்து போகின்ற காலத்தில் எப்படி போனார் சொன்னேன், சனேகி அயவ் என்று திருமதி ராமானுஜே சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவாக பிரதட்சிணம்னாலேயே எப்படி போகணும் தெரியுமோ அப்படின்னு கேட்டோம்னா, கோவிலில் பிரதட்சிணம் பண்ண வேண்டிய முறை வருகிறது. பதே பதாந்தரங் குறியாது கரவு சலன வர்ஜிதோ வாஜி ஸ்தோத்திரம் ஹிருதி தியானம் சதுரங்கம் பிரதட்சிணம் சம்பூர்ண பிரசவா நாரீன் பயப்பூர்ணம் கடம் யசாம் உத்வகந்தீசனை பாயாது தத்வத்குரியாத் பிரதட்சிணம். ஆசன்ன பிரசவையா பிரசவிக்கக்கூடிய நிலையில் இருக்கும்படியான ஒரு பெண் தீர்த்தம் எடுத்துட்டு போறா ஜலத்தில் நிறையா குளத்தில். அந்த தீர்த்தத்தை எடுத்துட்டு போகிற காலத்தில் அவள் எப்படி போவாளோ அதை மாதிரி பிரதர்சனம் பண்ணணும். அவள் மெல்ல அடி வைத்து மெதுவாகத்தான் அடிமேல் அடி வைத்து தான் போவாள். நடக்க முடியாத நிலையில் அவள் இருக்கிற மாதிரினாலே அதுபோல பிரதர்சனம் பண்ணத்தில் இருக்கு. பதே பதாந்தரங்குரியா ஒரு அடியில் இன்னொரு அடியை வைக்கணும் அப்படின்னா அவ்வளவு மெதுவாக போகணும். கரவு சலன வர்ஜிது கைகளை இஷ்டப்படி அப்படி எப்படி ஆட்டிட்டு போகக்கூடாது, கைகளை கூப்பிக்கொண்டு இங்கும் இங்கும் அசையாமல் போக வேண்டும் பிரதர்சனம் பண்ணுகின்ற காலத்தில். வாஜி ஸ்தோத்திரம் வாக்கில் பெருமாளுடைய ஸ்தோத்திரத்தை பண்ணிட்டே பிரதர்சனம் பண்ணணும். ஹிருதி தியானம் ஹிருதயத்தில் அந்த ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய எம்பெருமான தியானம் பண்ணிட்டே போகணும். இப்படியாக பிரதர்சனம் சொன்னாக்க சதுரங்கம் பிரதர்ஷன் நாலு அங்கம் ஆக நாலு அங்கம் என்ன, அடிமேல் அடி வைத்து மெல்ல போக வேண்டும், என்ன கைகளை ஆட்டாமல் கூப்பி கொண்டே போக வேண்டும், வாக்கில் ஸ்தோத்திரத்தை சொல்லிக்கொண்டே வாயில சொல்லிக்கொண்டு போக வேண்டும், மனசில் பகவானை தியானம் பண்ணிக்கொண்டே போக வேண்டும். ஆக இப்படி பிரதர்சனம் பண்ண சொல்லுகிறது. அதனால் பிரதர்சனமே எப்படி போகணும், மெதுவாக தான் போகணும். அதனால் இங்கேயும் எத் பிரதட்சிணகதி ஐயோ இது பிரதர்சனமாக போகின்ற காலத்தில் ரொம்ப மெதுவாகத்தான் போனார். ஏன் மெதுவாக போனார்னு இங்கே கேள்வி வந்தது சுவாமி தேசியம். ஏன் இங்கே மெதுவாக போகப்படாது, இவர் எப்படி போகணும்னு கேட்டோம்னா வேகமாக போக வேண்டியவர் ராமன். ஏன் அப்படின்னு கேட்டால் உயர்ந்த ஜாதி குதிரை இருக்க அதை வண்டியில் போட்டு சாட்டையால் ஒரு தட்டு தட்டி நான்னா சொரணை அதுக்கு ரொம்ப ரோஷம் வந்துடும், உடனே நாசால் பாய்ச்சல கிளம்பிடும், வேகமாக போகிறதுனால கட்டுப்படுத்தவே முடியாது. அதுபோல கைகேயினுடைய வார்த்தையினாலே அடிக்கப்பட்டவர் ஸ்ரீ ராமன். கைகேயினுடைய வார்த்தை அப்படி மனசுக்கு அருந்ததமாக இருக்கக்கூடியது தெரிஞ்சுதான். அப்பேற்ற வார்த்தையை கேட்ட உடனே ராமன் என்ன பண்ணார், எப்படி சித்தாக அந்த குதிரையை வறக்குமோ அது மாதிரி வேகமாக போக வேண்டும் என்று வேகமாகத்தான் வந்தார். வேகமாக வந்து அந்த அயோத்தியாவுடைய அந்த மைய மண்டபத்திற்கு வந்தவுடனே அங்கே வந்தவுடனே இவர் வேகமாக போக முடியல. ஏன்னார் அவருடைய திருவடியை இழுக்கிறது இவரை, வேகமாக போக வேண்டியவரை அவருடைய திருவடியானது போக விட்டாமல் தடுத்து மெதுவாக இழுக்கிறான். ஏன் இழுத்தது அது திருவடி, ஏன் இப்படி மெதுவாக போக முடியாது பண்ணிட்டு அப்படின்னு கேட்டோம்னா அது அழகாக வர்ணிக்கிறார் சுவாமி. ராகவசிய சரண உபதாவனி ராமனுடைய திருவடிகள் இருக்கின்றனவே